ராஜன், நான் இப்ப ஹோட்டலுக்கு எல்லாம் போறதில்ல. ஏன் தெரியுமா? அது உங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான். நீ திருந்துட்டேன்னு சொல்றத கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்காக அந்த பொண்ணு அப்படி பாக்குறீங்க? அழகா இருக்கல்ல? இருக்க. தெரிஞ்ச பொண்ணா? சொந்தக்கார பொண்ணா? சொந்தம்னா எப்படி சொந்தம்? அதை இப்ப சொல்ல மாட்டேன், நேரம் வரும்போது நீயே புரிஞ்சுக்குவ. திரும்பி வரும்போது யாரோ சில முரடங்க வழி மறைச்சிட்டாங்க, யாருன்னு தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பாவை தான் இருக்கணும். நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறதா எனக்கு யாரோ போன் பண்ணாங்க, என் மனசு பதறி போயிடுச்சு. உனக்கு போன் பண்ணது இவர் தான், மிஸ்டர் ராஜன். இவர் மட்டும் இல்லைன்னா நீ என்ன உயிரோட பார்த்திருக்கவே முடியாது. வணக்கம். உங்களை ரொம்ப கண்ணியமான மனுஷன் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க இப்படி செய்வீங்க நான் நினைக்கவே இல்ல. சேகர் என்ன காதலிக்கிறாருங்கிறதுக்காக அவர் ஆள் வச்சு அடிச்சிருக்கீங்களே, இது என்ன நியாயம்? என்ன சொல்றது? யாரும் சொல்லி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு புரிஞ்சுக்க முடியாத குழந்தை இல்லப்பா. நான் செய்யறதையும் செஞ்சுட்டு பொய் வேற சொல்லி உங்க தகுதியை தாழ்த்திக்காதீங்கப்பா. நிச்சயம் பண்ணப்பட்டவ இவ அப்ப என்ன ஏமாத்திட்டான், இப்ப இவளை நான் நிச்சயம் பண்ண போறேன். அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ராஜன், இது என் சொந்த விஷயம், இதுல நீ தலையிடாத. எனக்கும் அப்படித்தான் வச்சுங்களேன்.
उमा